Hi friends, வணக்கம் and welcome back to Let's Talk About It channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஹீட் ரிடக்ஷன், அதாவது உடல் சூட்டை தணிக்கிறதுக்கான என்ன மாதிரி உணவுப் பொருட்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கறதோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். பார்ட் 1ல வந்து உணவுப் பொருட்கள் சில ஐட்டங்கள் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். இப்போ பார்ட் 2ல வந்து நீர் ஆகாரமா, அதாவது ட்ரிங்கபிள் திங்ஸா வந்து என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கறத தான் இப்போ வந்து பார்க்க போறோம். அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்குற ஐட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதினா டீ. சோ புதினா அப்படின்னாவே ஒரு குளிர்ச்சியான பொருள், உடம்பு வந்து குளிர்ச்சியா வச்சுக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சோ புதினாவை வந்து சட்னியாவோ இல்ல வந்து நம்ம நார்மலா செய்யற சாதா ஐட்டங்கள்ல வந்து யூஸ் பண்ணி வந்து பாத்திருக்கோம். ஆனா இந்த புதினாவை வந்து டீயா வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்கலாம். காலையில ஒரு புதினா டீ, ஈவினிங் புதினா டீ, அந்த மாதிரி ரெகுலரா எடுத்துக்கலாம். சோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடி வந்து கூலா வச்சுக்க ட்ரை பண்ணுது. அது மட்டும் இல்லாம மைண்டையும் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கு இந்த புதினா டீ வந்து ஹெல்ப் பண்ணுது. சோ இது வந்து சம்மர் டைம்ல ஏற்படுற நமக்கு வந்து அந்த பாடியில ஏற்படுற ஹீட்டு, டீஹைட்ரேஷனை வந்து எதிர்த்து போராடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம எப்பாவது நமக்கு வந்து ஒரு வயித்துல ஏதாவது பிரச்சனை, ஸ்டொமக் அப்செட்டு, அந்த மாதிரி ஒரு வாமிட்டிங் ஃபீல் அப்படி இருக்கு அப்படின்னாலும் இந்த புதினா டீ வந்து எடுத்துக்கலாம். புதினா டீ வந்து ஃபீவரை கூட ரெடியூஸ் பண்ணும். ஃபீவர் டைம்ல உடம்பு சூடு அதிகமா இருக்கும் போது புதினா டீ எடுத்துக்கிறது மூலமா ஃபீவர் வந்து நம்ம வந்து கொஞ்சம் குறைக்கலாம். ஸோ புதினா டீ வந்து எந்த அளவுக்கு நல்லதோ அதே அளவுக்கு நம்ம அதை லிமிட்டடா எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி எடுத்துக்கிறது பெட்டர் சொல்யூஷன். 1 or 2 times எடுத்துக்கலாம். இந்த லைன்ல நம்ம அடுத்து பாக்குறது வந்து கரும்பு ஜூஸ். கரும்பு ஜூஸ் வந்து ரொம்ப ஈஸியா நம்ம வந்து சம்மர் டைம்ல வெளியில பார்க்க முடியும். நார்மலா வச்சு அந்த ஜூசஸ் வந்து வித்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கரும்பு ஜூஸ்ல வந்து இயற்கையான ஒரு சர்க்கரை இருக்கு, அதாவது சுக்ரோஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாடி வந்து அந்த சர்க்கரையை வந்து ஈஸியா வந்து டைஜஸ்ட் பண்ணிடுது. அது மட்டும் இல்லாம இந்த ஜூஸ்ல வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு. சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், இரும்பு சத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சத்துக்கள் இருக்கு. நம்மளோட உடம்பு வந்து கூலா வச்சுக்கிறதுக்கு இந்த கரும்பு ஜூஸ் ஹெல்ப் பண்ணுது. அதே டைம் வந்து நமக்கு நிறைய சத்துக்களும் நம்ம உடம்புக்கு வருது. சோ கரும்பு ஜூஸும் வந்து உடம்பு சூட்டை குறைக்கிறதுக்கு நல்ல ஆப்ஷன். எப்பெல்லாம் வெளியில போகும்போது உங்களால இந்த ஜூஸ் எடுத்துக்க முடியுமோ ரெகுலரா எடுத்துக்கங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அதோட பாடியும் கூலா இருக்கும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற ஐட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மோர் பட்டர் மில்க். அதாவது இந்த பால் சம்பந்தமா வர பொருட்களையே வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஈஸியா ஜீரணம் ஆகக்கூடிய பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மோர் தான். ஸோ மோர் வந்து நம்ம அந்த கொழுப்பெல்லாம் வந்து வெண்ணெயை வந்து நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் அது வந்து எடுத்துக்கிறதுனால அது ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. இது வந்து மெயினா வந்து உடம்புல இருக்கிற ஹீட்டை வந்து எதிர்த்து வந்து போராடி நம்ம பாடியோட அந்த தண்ணி லெவலை வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணுது, ஒரு பேலன்சிங்கா வச்சிருக்கு வாட்டர் லெவலை. அதுக்கப்புறம் சம்மர்ல இதை எடுத்துக்கிறப்ப நமக்கு வந்து நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், சத்துக்கள்லாம் வந்து நிறையவே கிடைக்குது. அப்புறம் வந்து இந்த மெயினா இந்த மோர் வந்து நம்ம என்ன பண்ணுது அப்படின்னா பாடி லெவலை வந்து ஃபேட் அதிகமாக சேராம எனர்ஜியை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணும். ஸோ சம்மர்ல நமக்கு சீக்கிரமே வந்து நம்ம டயர்டான மாதிரி ஆயிடுவோம் வெயில போயிட்டு வந்தா. ஏன்னா வந்து அந்த ஹீட்னால நம்ம பாடி வந்து ரொம்ப வந்து டீஹைட்ரேட் ஆயிரும். ஸோ அதை வந்து சரி பண்றதுக்கு மோர் வந்து ரெகுலரா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மோர் வந்து ரொம்ப வீட்டில் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இல்லை. ஏன்னா மோருக்கு வந்து நம்ம கையில முதல்லலாம் சிலுப்பிட்டு இருந்தாங்க, இப்பெல்லாம் வந்து ஈஸியா மோர் பண்றதுக்குனே வந்து டிவைசஸ் எல்லாம் அமேசான்ல எல்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு டெய்லி 1 or 2 cups வந்து மோர் வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பட்டர் மில்க் எடுத்துக்கலாம். ஸோ முன்னாடி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மோர் வந்து ரெகுலரா வீட்டுல இருந்துகிட்டே இருக்கும். பெரியவங்க வந்து வெளில போயிட்டு வந்தா தண்ணிக்கு பதிலாக மோர் தான் குடிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம அதிகமா எல்லாரும் தயிர் தான் வந்து ஃபுட்ல எடுத்துக்கிறோமே தவிர மோர் வந்து கொஞ்சம் விட்டு போச்சுன்னு தான் சொல்லும். ஸோ பட்டர் மில்க் வந்து ரெகுலரா எடுத்துக்கலாம், அதுவும் வந்து பாடி ஹீட்டை வந்து எதிர்த்து போராடும். நம்ம அடுத்து பாக்குற ஐட்டம் பாத்தீங்க அப்படின்னா தர்பூசணி ஜூஸ். ஸோ வாட்டர் மெலன் நமக்கு சீசன்லயே பாத்தீங்கன்னா சம்மர் சீசன்ல தான் இந்த ஜூஸ் வந்து, அதாவது இந்த தர்பூசணி பழம் வந்து கிடைக்கும், எல்லா இடத்துலயுமே ஈஸியா கிடைக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப லைட்டான ஒரு ஃபுட். அதாவது லைட் அப்படின்னா
நம்மளோட உடம்புல சேர்ற கேலரிஸ் வந்து ரொம்ப கம்மி. இது வந்து இயற்கையே வந்து நம்ம உடம்ப வந்து கூலா வச்சுக்கிறதுக்காக தான் வந்து சம்மர் சீசன்ல இந்த பழம் வந்து வர மாதிரி படைச்சிருக்கு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இதை எடுத்துக்கிறமோ ரொம்ப நல்லது. இது வந்து ஜூஸாகவும் எடுத்துக்கலாம், நம்ம இல்லைன்னா ஸ்லைசஸாகவும் சாப்பிடலாம். இது வந்து ஹீட், அதாவது நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டோட போராடி பாடி லெவலை வந்து வாட்டர் லெவலை நல்லாவே மெயின்டைன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நிறைய நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இந்த தர்பூசணி வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்னியை வந்து சுத்தமாக்குறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு இப்பெல்லாம் சொல்றாங்க, இந்த ஹீட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹீட்டோட தாக்கம் வந்து சில நாட்கள்ல அதிகமா இருக்கும். அதுல ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லி நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இறந்து கூட போறாங்கன்னு கேள்விப்படுறோம். ஸோ அதையெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தர்பூசணி வந்து ரெகுலரா எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம ஒரு லைட்டான ஃபுட்டு, ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஸோ சம்மர் சீசன்ல வந்து இதை நீங்க ரெகுலரா எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து இளநீர், டெண்டர் கோகோனட். ஸோ எல்லா ஐட்டமுமே நமக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆனது தான். அதுலேயும் இளநீர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அண்ட் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். பட் என்னன்னா, நம்ம சின்ன வயசுல இருந்ததுக்கும் இப்போ வந்து கொஞ்சம் ரேட்லாம் ஏறிடுச்சு. இருந்தாலும் இளநீர் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறது மூலமா நம்ம வந்து நம்மளோட ஹீட்டை வந்து குறைச்சி பாடியை வந்து கூலாக மெயின்டைன் பண்ண முடியும். எஸ்பெஷலாக இந்த இளநியை வந்து காலையில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நிறையா சத்துக்கள் இருக்குது. இது இன்னொரு விஷயத்துக்கும் ஹெல்ப் பண்ணுது. இந்த இளநீர் ரெகுலரா எடுத்துக்கிறது மூலமா நமக்கு இந்த மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் வந்து வந்து வராம தடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இளநீரும் வந்து ரொம்ப லைட்டான ஒரு விஷயம்தான். இன்னும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும், குழந்தைங்களும் வந்து விரும்பி குடிப்பாங்க. ஸோ சம்மர் சீசன்ல இளநீரை வந்து முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா ஐட்டமுமே வந்து ஒரு ஃப்ரூட்டோ இல்லை ஒரு ஜூஸ் ஒரு ட்ரிங்க் அந்த மாதிரி பார்த்தோம். ஃபைனலாக பார்க்கறது வந்து வாட்டர். நமக்கு தெரியும் தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பொருள் உடம்புக்கு. தண்ணி நம்ம உடம்பே வந்து தண்ணியால் மேக்சிமம் ஆனது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சம்மர் டைம்ல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வெளியில் போகிறதுனால அந்த ஹீட்டோட ரீசன்னால ஸ்வெட் ஆகிட்டு நமக்கு உடம்புல வந்து நீர் சத்து வந்து குறைஞ்சிரும். அந்த நீர் சத்தை வந்து நம்ம கரெக்டாக திருப்பியும் நமக்கு அந்த எனர்ஜி வேணும், தண்ணி உடம்புல வேணும் அப்படின்னா நம்ம ஒரு 2 to 2.5 liters ஆஃப் வாட்டர் வந்து ரெகுலரா எடுத்துக்கணும். பிளெயின் வாட்டர், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வாட்டர்ல வந்து நிறைய சத்தும் இருக்கு. ஸோ ரெகுலரா வாட்டர் கரெக்டான அளவு, சம்மர் சீசன் மட்டும் இல்லை எல்லா சீசன்லயுமே தேவையான அளவு உடம்புக்கு வாட்டர் கொடுக்கறது மூலமா நம்ம வந்து ஹீட்டோடையும் போராடலாம். அதே டைம்ல வந்து ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து அதிகமா வராது. தண்ணி எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ஸோ வாட்டர் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம். நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் யோசிச்சிங்கன்னா, எல்லாமே ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய பொருள், எல்லாமே ஜீரணம் ஆகக்கூடியது. ஸோ சம்மர் அப்படின்னாவே வந்து நமக்கு இந்த ஹீட்னால நம்ம வந்து எடுத்துக்கிற உணவுப் பொருட்கள் ரொம்ப ஹெவியாக இருந்தது அப்படின்னா, இப்போ நான்வெஜ் ஒரு ஆயில் ஃபுட்டு அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் ஜீரணம் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ நம்மளுடைய பாடிக்கு வந்து லைட் ஃபுட்டை கொடுக்கறது மூலமா வந்து நம்ம வந்து ஹீட் டைம்ல நம்ம பாடியை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம், கூலாகவும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வேற ஏதாவது உங்களுக்கு கொஷின்ஸ் இருந்ததுனாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. இன்னும் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுனாலும் அதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர், பை பாய்.